வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ க்ளோஷர்ஸ் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒன்று வந்து வேரியபிள்ஸ் பத்தின ஒரு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்புறம் வந்து ஸ்கோப்னா என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டுத்த பற்றினா ஒரு தனித்தனியான டெடிகேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம நிறையவே வந்து மேக் பண்ணியிருக்கோம் வேரியபிள்ஸில் வந்து வேறு லெட்டு கான்ஸ்ட் இது தனியாக மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்ன ஸ்கோப்னா என்ன இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து மேக் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஐம்பட்டனில் கொடுக்குறேன் பக்கமா அதை செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா வந்து புரியவே புரியாது அதை பார்க்காம வந்து அதோட ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வேணும் சரி ஓகே இதை வந்து ஏன் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு வந்து இந்த க்ளோசர்ஸ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும் அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்வியூவில் வந்துட்டு இதை வந்து கேட்காத இடமே கிடையாது நீங்கள் எந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ போனீங்கனாலோ இல்லை ரியாக்ட் இன்டர்வியூ போனீங்கன்னாலோ க்ளோஜர்ஸ் பத்தி தெரியுமா அப்படின்றது கேட்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க வேரியபிள்ஸ் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஜவாஸ்கிரிப்டில் எப்போவுமே வேரியபிள் வந்து தான் வந்து போகும் ஒன்னு வந்து லோக்கல் இன்னொன்று வந்து குளோபல் இப்போ நம்ம வந்து குளோபலா இருக்கிறத வந்து நம்ம லோக்கலாகவும் மாற்றலாம் அது எப்படி அப்படின்னா நம்ம க்ளோஜர்ஸ் வச்சு நம்ம அதை வந்து லோக்கலாக மாத்தலாம் க்ளோசியர்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ரீகால் பண்ணிடலாம் தான் நான் க்ளோசர்ஸ்ல என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் சரி ஓகே குளோபல் வேரியபிள்ஸ் நம்ம சொல்லியாச்சு இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் குள்ள வந்து நம்ம ஒன்று வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேரியபிள் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து லோக்கல் ஸ்கோப்பா குளோபல் ஸ்கோப்பா அப்படின்னு தெரியணும் ஃபஸ்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன் ஸோ ஃபங்க்ஷன் நான் வந்து சும்மா வந்து மை ஃபங்க்ன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன் ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டு ஒரு லெட்டு ஏன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு வேல்யூ ஒன்று வைக்கிறேன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை வந்து யூஏல ஷோ பண்ணும்ல ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கேட்மெண்ட் ஐடி டெமோ அப்புறம் வந்துட்டு இன்னர் எஸ்டிஎம்ல வந்து அக்சஸ் பண்ணுறேன் அக்சஸ் பண்ணி நான் எதை ஷோ பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இந்த ஏவை வந்து நான் ஜஸ்ட் நார்மலாக ஷோ பண்ணாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன் டூ ஏ அப்படின்ற மாதிரி வந்து போடுறேன் ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்து தெரியும் ஃபோர் இன்டூ ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் ஆனால் இது வந்து யூஐயில் வந்து ஷோ ஆகுது நான் ப்ரிஃபர்ஸ் பண்ணுறேன் ஷோ ஆகுது ஏன் ஷோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து எங்கேயுமே காலே பண்ணல ஸோ அதையும் நம்ம வந்து கால் பண்ணிடலாம் ஸோ கால் பண்ணிட்டேன் கால் பண்ணி சேவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்றது வந்து நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து லோக்கல் லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்போவுமே வந்து இந்த வேரியபிள்ஸ்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது அது கிரியேட் பண்ணும் போது அந்த வேரியபிள் போய் அதில் வந்து அசைன் ஆகும் அப்புறம் வந்து கிரியேட் ஆகி முடிஞ்சோன்னா அது வந்து அதுலேருந்து வந்து அந்த வேரியபிள் வந்து டெலீட் ஆகிடும் ஐ மீன் டெர்மினேட் ஆகி போயிடும் அதுலேருந்து சரி ஓகே இப்போ வந்து இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து இப்போ வேரியபுளை உள்ளே வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கண்டிப்பாக கிடையாது இப்போ நான் வெளியில் வச்சு முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியும் நான் இப்போ இந்த லெட் ஏ இஸ் இவல் டு ஃபோர்ன்றதை வெளியே தள்ளுறேன் அப்படியே நான் வந்து வேணால் வேல்யூ வந்து மாற்றி பார்த்துக்கலாம் ஸோன்றத வந்து நான் கொடுக்குறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைன்றது நமக்கு ஷோ ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நான் வேப வந்து அவுட் சைடில் வச்சும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து லோக்கல் வேரியபுளாக இருந்துச்சு இப்போ ஏ வந்து குளோபல் வேரியபுளாக இருக்கு ஸோ குளோபல் வேரியபிள் வேல்யூபிளா போது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் இதே ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் இதே நான் வந்து வேற இடத்துல வந்து இன்னொரு பங்கன் கிரியேட் பண்ணி அங்க வந்து என்னால ஏவ மாத்த முடியுமா ஏவோட வேல்யூ மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் ஸோ வந்து இதுதான் வந்து குளோபல் வேரியபிளா இருக்கிறப்ப வந்து பிரச்சனை ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு சில பேர் வந்து நம்ம வே லெட்டு வேறு கான்ஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கான்ஸ்டன்ட் போடலாம் ப்ரோ அப்படி போட்டிங்கன்னா மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னதான் இருந்தாலும் க்ளோபலாக நீங்கள் போடும்போது அதோட அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நான் எங்கே வேணால் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட முடியும் நான் சரி ஓகே இப்போ நான் இது வந்து எதுவுமே கொடுக்காம இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் எப்படி போடுறேன் அப்படின்னா இதை வந்து மறுபடியும் நான் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ எடுத்துகிட்டு வந்து லோக்கல் லோக்கல்ஸ்க்குப்போ மாற்றியாச்சுப்போ இப்போ நான் வந்து சாரி லோக்கல் வேறு விட மாற்றி போ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டை வந்து தூக்கிடுறேன் ஸோ லெட் ஏ இஸ் டு ஃபைவ் வெறும் ஏஇஸ் இக்குவல் டு மட்டும் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வேல்யூ வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு சிக்ஸ்ன்றதை போடுறேன் இப்போ வந்து ஷோ அது இப்போ நான் இந்த மாதிரி லெட்டு வேறு எல் எதுவுமே கொடுக்காம நான் இந்த மாதிரி வந்து இப்போ போட்டேன் அப்படின்னா அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளோபல் தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும் எப்படி குளோபல் நான் இப்போ இதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட்லமென் பைடிமோ வந்து இன்னர் எஸ்டிஎம்எல நான் என்ன கொடுக்குறேன் வெறும் ஏவ மட்டும் ஷோ பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ நம்ம இங்கே ஏ இன்ட்டு ஏ வந்து போட்டிருக்கோம் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இந்த கண்டிஷன் வந்து இதுல இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிரும் சோ நான் இப்ப மறுபடியும் அதே இதுலயே நான் ஓவர் ரைட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து தான் எனக்கு வந்து ஷோ ஆகும் இதுதான் வந்து பிரச்சனை இப்போ நம்ம வந்து லோக்கல்ல குடுக்கும்போது நம்ம வந்து சரி ஜஸ்ட் லோக்கல்ல தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க முடியாது குளோபலா அதை கொடுத்தோம்னா இதையும் வந்து நம்ம எங்கே வேணா மாத்தலாம் இதெல்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து கவனிச்சிக்கணும் ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே இது இதுக்குள்ளேயே தான் இருக்கும் ஆனால் பட் இப்பவும் சொல்றேன் இந்த ஏ வந்து குளோபலான ஒரு வேரியபிள் தான் இப்போ நான் மறுபடியும் அந்த ஏவை எடுத்து எங்கே வேணா அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ இந்த வேரியபுளோட ஒரு லைஃப் டைம் அப்படின்றது ஒன்னும் இருக்கும் இல்லை ஸோ இந்த வேரியபிள் வந்து இப்ப நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க சும்மா வந்து இப்போ லெட் கிரியேட் பண்ணிட்டேன் இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு இந்த இந்த வேரியபுளோட லைஃப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் வேரியபுள்ன்றது இப்போ நான் அந்த வெறும் ஏஐசி கொள் டு சிக்ஸ் போட்டிருந்தேன் இல்லை நம்ம வந்து மேலே வச்சிருந்தோம்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் நான் க்ளோஸ் பண்ணாலோ இல்லை ஒரு புது டேபை வந்து ஓப்பன் பண்ணாலோ அப்போ அந்த வேரியபிள் வந்து அதோட லைஃப் டைம் வந்து முடிஞ்சு போகும் இதே இப்போ இது வந்து லோக்கல் வேரியபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே கிடையாது இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகும் போது இந்த வந்து இந்த வேரியபிள் வந்து இருக்கும் அதே சமயம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து செத்துரும் அவ்வளோதான் செத்துரும் மீன்ஸ் அது அதுலேருந்து டிலீட் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து க்ளோஷியஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக போடுறேன் ஒன்று ஒன்று போடும்போது என்னென்ன பிரச்சனை வருது இதை நம்ம எப்படி க்ளோஷியர் மூலியமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரி ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வந்து வச்சு நான் அதுக்கு வந்து கவுண்டர் வைக்கிறேன் இப்போ இதில் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இப்போதைக்கு எடுத்துட்றேன் ஸோ எடுத்துகிட்டு நான் இங்கே லெட் ஏஇக்குவல் டு சிக்ஸ் இருக்குல்ல அதுக்கு பதிலாக வந்துட்டு நமக்கு சும்மா நேம் கேத்த மாதிரி கவுண்டர்னே வச்சுக்கலாம் ஸோ கவுண்டர்னு வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்ன்றது பதிலாக ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கவுண்டர் ஸோ நான் ஜீரோலேருந்து வைக்கிறேன் இதே மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம தான் பண்ண போகிறோம் ஸோ நான் ஆடுன்றதை ஃபங்க்ஷன் நேம் மாற்றிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ப்ளஸ் ஈக்குவல் டு எது எத்தனை டைம் அதாவது எவ்வளோ ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணுமா ரெண்டு மூணாக இன்க்ரிமெண்ட் ஆகணுமன்றத நீங்க இங்க நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இங்க வந்து ஒன்னு ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்து பிளஸ் ஒன்னுன்றத வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நான் இது வந்து மூணு டைம் வந்து கால் பண்றேன் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணாதான் நமக்கு வந்து இதுவே ஒர்க்கே ஆகும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாலு ஒரு நாலு டைம் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கால் பண்ணிட்டு நான் இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் இப்போ எனக்கு இது யூஏல ஷோ ஆகும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமென் பை ஐடி வந்து நான் என்ன பண்ணுறேன் டெமோன்றத மாற்றி இன்னர் எஸ்டிஎம்எல் வந்து கவுண்டர் அப்படின்றத மட்டும் வச்சுறேன் ஸோ வச்சுனா இப்போ எனக்கு நாலுன்றது வந்துருச்சு ஸோ இப்போ நான் வந்து இதுலேருந்து ஒன்று தூக்கிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணுன்றது வந்துடும் ஸோ நான் இப்போ வந்து எத்தனை வாட்டி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ அத்தனை வாட்டி வந்து எனக்கு இது வந்து வரும் இப்போ இதில் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த கவுண்டரோட வேல்யூ வந்து எங்கே வேணா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த குளோபல் வேரியபிள் இது ஸோ நான் அந்த கவுண்டரோட வே வேல்யூ எடுத்து நான் எங்கே வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆடுன்றத நான் கால் பண்ணாமலே நான் இது வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இப்படி இருக்கும் போது இது வந்து ஒரு பிரச்சனை ஸோ இதையே வந்து நம்ம வந்து லோக்கலாக மாற்றணும் அப்படின்னா இப்போ வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதையும் பார்த்தலாம் ஸோ நான் வந்து லெட் கவுண்டரை வந்து தூக்கி உள்ளே வந்து போட்டுடுறேன் ஸோ போட்டுட்டு ஸோ போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே வந்து மூணு வாட்டி வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ணிட்டு இங்கே நான் கவுண்டரு இங்கே வந்து எப்பொழுதும் போல யூஏல வந்து ஷோ பண்ணியிருக்கேன் கவுண்டருன்றத ரெஃபரெஸ் பண்ணுறேன் ஜீரோன்றது வருது ஆனால் நம்ம இங்கே வந்து மூணு டைம் கொடுத்துருக்கோம் ஏன் மூணு டைம் கொடுக்கும்போது ஜீரோ அப்படின்றது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து இதை வந்து எடுக்கவே இல்லை ஸோ இது வந்து இப்போ நான் வந்து லோக்கல்லையும் கொடுத்துருக்கேன் அதாவது லோக்கலில் வந்து இதுக்கு தான் சொன்னேன் லெட் கான்ஸ்ட்வேர் இதோட டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஸோ இங்கேயும் வந்து இதையும் இதே நேம்ல கொடுத்துருக்கேன் இங்கேயும் இதே நேம்ல கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இது எனக்கு எரரே அடிக்கல நான் இங்கே போடும்போது எனக்கு கரெக்டான தான் வருது ஜீரோன்றது வருது ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த குளோபல் வேரியபுல்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து ஜீரோன்றது வந்துருச்சு இதுவும் வந்து ஒர்க் ஆகாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் இப்போ குளோபல் வேரியபிள்ல வைக்கிறேன் ஒரு லோக்கல் வேரியபுல்ல நம்ம அதே நேம் மிஸ்ட்டோனா பிரச்சனை வந்துரும் ஸோ இப்போ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேரியபிள் வேரியபில்லேருந்து தூக்கிடலாம் ஸோ தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் ப்ளஸ் ஒன்னுன்றது வச்சுருக்கா இப்போ எனக்கு இந்த வேல்யூ வந்து ஷோ ஆகணும் யூஏல ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இந்த கவுண்டரை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி விட்றேன் ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி வந்து கால் பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணல ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் நான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் காலை வந்து இங்கே வந்து போட்டுக்கிறேன் ஸோ ஆடுன்றதை இங்கே போட்டுட்டு இப்போதைக்கு நான் இங்கே உள்ளது எல்லாத்தையும் வந்து கவன் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன் ஸோ வச்சிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு இதையே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனாக வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ எனக்கு வந்து இங்கே தான் ஷோ ஆகணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து மை ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டு இதை வந்து நான் இதுக்குள்ளே வந்து தள்ளிடுறேன் ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் கிட்ட இதை வந்து இதுக்குள்ளே தள்ளிடுறேன் ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாமே ஓகே ரைட்டு இப்போ எனக்கு வந்து யூஐயில் வந்து ஷோ பண்ணுறதுக்கு இல்லை நான் அதை ஏதாவது ஒன்று க்ளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எனக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒன்று வேணும் ஏன்னா நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து எங்கேயுமே கால் பண்ணலை இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வேல்யூ ரிட்டன் பண்ணுது அந்த ஃபங்க்ஷனாக நான் இங்கே கால் பண்ணிடுறேன் பட் இந்த ஃபங்க்ஷனாக நான் எங்கேயுமே கால் பண்ணல ஸோ அதை கால் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வேணும்ல இல்லை ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பட்டன் வந்து ஒன்று வைக்கிறேன் எனக்கு வந்து கவுண்ட் பண்ணு இந்த இதில் இந்த அப்படின்ற மாதிரி ஸோ கவுண்ட்ன்றதை வச்சிடறேன் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் கிளிக் வந்து ஒன்று எழுதுறேன் ஸோ ஆன் கிளிக்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷன் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன் ஸோ மை ஃபங்க்ஷனை அப்படியே வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன் ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் இப்போ நான் எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலும் ஒன்றே ஒன்று தான் வரும் சோ இது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் வேரியபுள வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து ரீசெட் பண்ணிடுறோம் சோ இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம் அது வந்து இதை சால்வ் பண்ணும் ஸோ தான் வந்து இது இதுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் எப்பவுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அலவுட் உண்டு நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்னால் எப்படி சொல்றேன்னா இப்போ நம்ம ஒரு இஃபல்ஸ் கண்டிஷன் எழுதுறோம் அப்படின்னா மல்டிபிள் இஃப் வந்து நம்ம போட்டுக்கலாம் இல்ல ஸோ ஒரு இஃபுக்குள்ள வந்து ஒரே ஒரு இஃபல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது நான் ஒரு இஃப் இன்னொரு இஃப் போட்டுக்கலாம் இன்னொரு இஃப் போட்டுக்கலாம் எத்தனை இஃப் வேணும் நான் அதை வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸும் வந்து எழுதலாம் ஸோ இப்போ வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் ஸ்கோப்புக்கு வந்து நமக்கு அக்சஸ் உண்டு அதாவது குளோபல் ஸ்கோப்புன்றது நான் வந்து மொத்த விண்டோவில் உள்ளதை நான் சொல்கிறேன் இதே மாதிரி வந்து ஜாவாஸ்கிரிப்டில் என்ன அப்படி என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ நான் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆடுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் டூன்றது ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடு டூக்குள்ளே இருக்கிறத எனக்கு வந்து ஆட் டூக்குள்ள ஒன்று இருக்குல்ல அத வந்து எனக்கு அதோட பேரண்டான இந்த ஆடை வந்து என்னால வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் சோ இதுதான் ஜாவா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சரி ஓகே இது நம்ம வந்து இப்படி பேசிகிட்டே இருந்தால் வந்து சரி வராது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம் என்னன்றத சரி ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடுன்றது இருக்குல்ல ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ரீஃபேக்டர் பண்ணிக்கலாம் இது ஒரே வந்து இதுவாக இருக்குது ஸோ இந்த தேவையில்லாதது இதெல்லாம் நான் வந்து நான் தூக்கிடுறேன் ஃபஸ்ட்டு மேலே எடுத்தோன்னே ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணோன்னே நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி விட்டுறேன் ஆட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆடையும் வந்து வச்சுருக்கேன் ஒரு மட்டும் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன் ஸோ நான் இங்கே வந்து அதே மாதிரி லெட் கவுண்டருன்றது வச்சிடுறேன் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸே பண்ணல ஸோ அதையும் வந்து நம்ம தூக்கி தூக்கிடலாம் ஸோ தூக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கவுண்டருக்கு கீழே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா சால்வ் பண்ணலாம் ஸோ நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்னாலே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் ஸோ எழுதியாச்சு ப்ளஸ்ன்றது எழுதியாச்சு இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரோட வேல்யூவை நான் இங்கே வந்து கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் இது இந்த பிளஸ்ல வந்து இந்த கவுண்டர்ன்றதை போட்டிருக்கோம் இந்த கவுண்டர் எங்க இருக்கு இந்த ஆடுக்குள்ள இருக்கு இது வந்து நம்பர் டூ இது வந்து இந்த பிளஸ்ன்றது நம்பர் டூ இந்த ஆடுன்றது நம்பர் ஒன் இந்த டூலேருந்து என்னால் வந்து ஒன்னை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல இது வந்து அப்பாவோட அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டு போனான்னா பையனுக்கு தான் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அப்பாவா நிக்கிறது வந்து ஆடுன்றது புள்ளையா நிக்கிறதுன்றது பிளஸ் ஸோ என் அந்த பிளஸ்ன்றது அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணது அப்படின்னா அந்த கவுண்டரோ வந்து எனக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியுது சரி ஓகே இப்போ நான் வந்து இந்த என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும் ஏன்னா கால் பண்ணாமல் எங்கேயுமே எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது ஸோ நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணிடுறேன் அதே மாதிரி வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே வந்து உடனடியாக வந்து இதை இன்வாக் பண்ணிடுறேன் இன்வாக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கவுண்டர் வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன் வந்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஒன்றுன்றது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பட்டனே தேவையில்ல நான் இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதுக்காக தான் சொன்னேன் நான் இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி போட்டாலே வந்து என்னால் வந்து க்ளோஷஸோட கான்செப்ட் கிட்ட வந்துட முடியுது என்னால் ஓகே ரைட்டு இப்போ வந்து இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதி எனக்கு அதோட வேல்யூ வந்து வர வச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஷில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வந்து நான் அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் ஃபங்க்ஷன் வீடியோவில் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செல்ஃப் இன்வோக்கிங் ஸோ செல்ஃப் இன்வாக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலனா நான் ஜஸ்ட் வந்து அந்த நேம் வந்து கொடுக்காமல் விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து நான் அந்த கால் பண்ணேன்னா உடனடியாக அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அது ரன் ஆயிரும் சரி ஓகே இப்போ நம்ம வந்து மறுபடியும் கண்ட்ரோல் இசட் போட்டுடலாம் எனக்கு கொஞ்சம் கூட வந்து பழசு மாதிரி தேவைப்படுது ஸோ அந்த கண்ட்ரோல் இசட் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த மை ஃபங்க்ஷன்றத வச்சுக்கலாம் ஸோ மை ஃபங்க்ஷன்றத வச்சுட்டேன் ஸோ வச்சுட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல ஸோ நான் இதை வந்து ஆரோ ஃபங்க்ஷனாக வேணால் மாற்றி போட்டுக்கலாம் ஸோ கான்ஸ்ட் ஆடுன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன் ஸோ வச்சுட்டு எப்போது நம்ம நார்மலாகவே போடுறதுக்கு போல் இந்த மாதிரி போடலாம் சரி ஓகே இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ன்றத வந்து எழுதுறேன் ஸோ என்ன பண்ணுறேன்னா இது வந்து செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனாக ஃபஸ்ட்டு வந்து எழுதுகிறேன் இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியங்க செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷனாக வந்து நான் எழுதுகிறேன் ஸோ நான் இதை வந்து இப்போதைக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ கட் பண்ணி இங்கே வந்து போட்டுறேன் ஸோ இந்த ஆடுன்றதும் எனக்கு தேவை ஸோ கொடுத்தாச்சு இப்போ வந்து செல்ஃப் இன்வொர்க்கிங் ஃபங்க்ஷனாக சொல்லி சொல்லியிருந்தேன்ல இப்போ இந்த செல்ஃப் இன்வொக்கிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் ஆட்டோமெட்டிக்காக வந்து முடிஞ்சோடனே டக்குன்னு வந்து ரன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ நான் வந்து மறுபடியும் வந்து இந்த இது வந்து டக்குன்னு ரன் ஆகு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கவுண்டருக்கு வந்து அந்த வேல்யூ வந்து வேணும் ஸோ கவுண்டருன்றதை போட்டு நான் ஜீரோ வந்து அதில் அசைன் பண்ணிடுறேன் எனக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஸோ ஜீரோலேருந்து அசைன் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன் நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து போட்டாச்சு இப்போ போட்டதுக்கப்புறம் எனக்கு கவுண்டருக்கு வந்து அக்சஸ் இருக்கும் ஏன்னா இதுதான் புல்ல அது அப்பாவுக்கு வந்து எல்லாத்துக்கும் உரிமை உண்டு ஸோ நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ கவுண்டரு ப்ளஸ் ஒன்னு போட்டேன் ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஸோ ரிட்டர்னு கவுண்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன் ஸோ அவ்வளோதாங்க இப்போ இந்த இடத்துல மை ஃபங்க்ஷன்ன்றதை போட்டேன் இந்த இடத்துல வந்து ஆடுன்றத நான் கால் பண்ணியும் விட்டுட்டேன் இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணி விட்டேன் ஸோ நான் இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன் இப்போ நான் கவுண்ட்டை கிளிக் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் பாத்தீங்களா எப்படி வந்து நமக்கு சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இது வந்து இப்படிதான் சால்வ் பண்ணுன்றது கிடையாது இப்போ இதே வந்து ரியாக்டில் இருக்கிறவங்களாம் வந்து ரியாக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு யூ ஸ்டேட்டுன்றதை போட்டு அங்கே வந்து கவுண்ட் ஆஃப் ஜீரோனா செட் ஸ்டேட்டில் போட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து க்ளோசஸ்ட் ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்தேன் ஸோ இதை இப்படி தான் சால்வ் பண்ணணுன்றது கிடையாது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது கொடுத்தது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இதில் என்ன நடக்குதுன்றது பாதி பேருக்கு வந்து புரியாது ஸோ இந்த இந்த ஆடுன்றது இருக்குல்ல இந்த வேரியபிள் இருக்குல்ல ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிட்டன் வேல்யூ வந்து இன்வோவ் பண்ணுறேன் இங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலயே வந்து நான் இன்வொர்க் பண்றேன் சோ இந்த இன்வொர்க் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும் அண்ட் வந்து கவுண்டர் வந்து மறுபடியும் வந்து ஜீரோன்னு போட்டுரும் ஓகேங்களா இப்ப வந்து நம்ம வந்து தான் வந்து ஒரு முக்கியமான அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட் நடக்கும் ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கவுண்டருன்ற வேல்யூ இருக்குல்ல நான் சொல்லியிருந்தேனா ஆல்ரெடி அப்பா பிள்ள அந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு வந்து அப்பாவோட வந்து ஜீரோவில் இருக்குது ஸோ நான் வந்து அதுலேருந்து எடுத்து நான் வந்து அப்பா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் வந்து ஜீரோவில் இருக்காரு இப்போ பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வந்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும் அந்த ஜீரோலேருந்து ரெவன்யூ வந்து என்னால் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ப்ளஸ் ஒன்னுன்றத போடுறான் ஸோ வந்து இது போட 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் ஸோ இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில வந்து க்ளோஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது சிம்பிளா வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் அப்படின்றது மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனா வந்து இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த க்ளோசியர்ன்றது பேரண்ட்ஸ்கோப்புக்கு வந்து அக்சஸ் இருக்கும் இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஸ்கோப் வந்து அதாவது பேரண்ட் ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிருந்தாலும் பேரண்ட் ஸ்கோப் வந்து என்னால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து நம்ம வந்து க்ளோஸியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட்டு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ